வணக்கங்க. வணக்கங்க. நான் உங்கள் வேல்முருகன். ஹீரோ வேல்ஸ் குக்கிங் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? காடை வறுவல் செய்ய போகிறோம். காடை வறுவல் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் தெரியுங்களா? அது வீட்டு ஸ்டைலில் செய்ய சொல்லி கேட்டுக்கிறீங்க. நிறையா கஸ்டமர் வந்து எங்களை வீட்டு ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அந்த காடை வறுவல் எந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, ரெடியாக இருக்குங்க. எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. நாம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறோம். சரிங்க, இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஏற்கனவே விறகு தள்ளி விடுப்போம். இப்போ நம்ம காடை வறுவல் செய்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் எடுத்து ஊற்றுறேப்பா. கடலை எண்ணெய் 100 ml ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. இப்போ கடுகு போடுறோம். கடுகு 1 டீஸ்பூனுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 4 பட்டை, 4 லவங்கம், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து 4 போட போகிறோம். போட்டிருப்போம். வரமிளகாய் 3 எடுத்துருக்கேங்க. வரமிளகாய் அந்த காரத்துக்கு. கருப்பு தொலை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிருச்சாட்டுருக்குது. இப்போ தக்காளி சேர்த்திடலாமா? நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. இது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு 6 காடைங்க, அது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூனுங்க. சோம்பு 1 டீஸ்பூனுங்க. பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். மிளகு 1 டீஸ்பூனுங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இந்த காடையில் தண்ணி விடும். இந்த காடை தண்ணி விடுற அளவுக்கு வணக்கணும். வணக்கின அப்புறம் இந்த காடை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. இதுக்கு அளவு தேவையில்லை தண்ணிக்கு. காடை வந்து சீக்கிரம் வந்துடும். நம்ம கோழிக்கறி லேட் ஆகாது. நாட்டுக்கோழி கறி மாதிரி இது லேட் பண்ணாது, சீக்கிரம் வச்சுக்கலாம். சரிங்க, அப்படியே இனிமேல் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஊற்றிடலாமாப்பா? ஊற்றிடலாங்க. ஓகே. அப்படி கலர் இந்த காடை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நல்லா அடுப்பு வேகமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இந்த காடை நல்லா வேகத்துக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். நல்லா வேகட்டுங்க. வெந்த பின்னாடி எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வீட்டில் செய்கிற ரெசிபி தான் அதிகமாக கேட்குறீங்க. அதனாலேயே தான் வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து 1 20 நிமிஷம் வேக விடுவோம். மூடி போட்டு வச்சிடலாமா? சரி, மூடி வச்சிடலாங்க. சரி, எடுத்துடலாமாப்பா? எடுத்துடலாங்க. நம்ம மூடி வச்சு 1 25 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இடையில 2 3 டைம் எடுத்து கிளறி விட்டுக்கணுங்க. எல்லாம் அடி பிடிச்சிரும். எடு பார்க்கலாம். துணி எடுங்க. சூட்டில் இடையே எடுங்க. அப்படி எடுங்க. நானே எடுத்துட்றேன். எப்படி இருங்க பாரு. நல்ல கிரேவி ஆயிடுச்சு.
இன்னும் ரெண்டு நிமிஷம் அடுப்பு போதும்னு நினைக்கிறேன். அடுப்பு குறைச்சிடலாம். அப்படியே சாப்பாடு போட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி காடையை வாங்கி இந்த சீரகம் சோம்பு மிளகெல்லாம் நம்ம உடனே அரைச்சி போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்போ தான் அந்த மனம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்க கையில் பிரிச்சா பிரியுது பாருங்க, அந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. எலும்பு தனியாகவே நிற்கிது பாருங்க, நல்லா ஆழமாக வெந்திருக்கு. கறியினுடைய கடைசி பாகம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா அது அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. இதில் நிலச்சி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு காரம்? இதெல்லாம் வந்து இந்த பச்சையாக அந்த மிளகெல்லாம் அரைச்சி போட்ட அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்முருகன். நன்றி, வணக்கம்.